ஹலோ எரி ஒன் வெல்கம் டு காமிஸ் சி ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டாக்டர்ஸ் எக்ஸாமினேஷனோட ஃபைனல் இஷ்யூ ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது அது மட்டும் இல்லாமல் வீடியோ போடாதனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காண்டிலேயும் இருப்பீங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிராவலிங் என்ன தான் வந்து வீடியோ போட முடியல ஸோ அதே காரணம் தான் இதுக்கப்புறமா திரும்ப கண்டினியூஸாக வரும் கவலைப்படாதீங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சு வந்து இந்த மாதிரி மொத்த லாஸ் வெகேஷன் திரும்ப கொண்டு வந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா அப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அவரங்க கொண்டு வந்து அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம மெபிஸ்டோ நைட் மேர் அப்புறமா டொர்மா ஷூமா கோர்த்த இவங்க எல்லாருக்கும் வரல ஒரு மிகப்பெரிய போர் வந்து நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மெபிஸ்டோ நெக்ரோரியாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணி இவங்களோட சவுல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே அடைச்சு வச்சிருவார் அதாவது நம்ம டொர்மாமும் நைட் மேர் அதுக்கப்புறமா நம்ம ஷூமா கூட இவங்களோட சவுல்ஸ் எல்லாத்தையும் அங்கே வந்து அடைச்ச வச்சுருப்பாரு ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சேஞ்ச் வேறு ஒருத்தவங்கிட்ட கதையாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது இதில் இருந்துனா டாக்டர் சேஞ்ச் வெளில வந்ததுக்கு அப்புறமா கதையை சொல்கிறாரு ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது அவர் வந்து கதை சொல்கிறாரு அவர் தான் வந்து இப்போ வந்து நரேட் பண்ணி சொல்கிறாரு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டொர்மாம் வந்து டாக்டர் சேஞ்சு கிட்ட ஹெல்ப் கேட்கறான் நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நம்ம ரெண்டு பேருமே எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்த விட்டு வெளில நினச்சா தான் முடியும் நீ மட்டும் தனியா இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நம்ம டாக்டர் சேர்ந்து வந்து சொல்லாரு ஒன்னு வெளில கூட்டு போனோமா அதுக்கு இங்கேருந்து போக போவோம்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து சொல்ல நம்ம நொருமா வந்து சொல்லாரு உனக்கு புரியுதா இல்லையா இது பாரு என்னால் இந்த இடத்த விட்டு தனியாக போக முடியாது என்னோடய பவர் வந்து இந்த இடத்த விட்டு வெளில போகிறதுக்கு பத்தாது அதே சமயம் ஒன்னோட பவரும் ஒன்னோட தனிப்பட்ட பவரும் வந்து பார்த்தோன்னா பத்தாது ஆனால் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தோம்னா கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருமே நம்ம வெளில கூட்டு போக முடியும் நான் கேரண்டி தரேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து சொல்லார் உடனே நம்ம டாக்டர் சேர்ந்துட்டு உடனே நான் வெளில கூட்டு போகிறதுக்கு நான் கூப்பிட்டு போகாமலேயே இருக்கேன் நீ சொல்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் ஏமாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம பேட்ஸ் வந்து என்ன என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே நம்ம டாக்டர் வந்து பேட்ஸ் கிட்ட சொல்லாரு இதை பாரு இவனை நம்ம இங்கேருந்து வெளில கூப்பிட்டு போனோமா இவன் வெளில வந்ததுமே நம்ம பூமி மொத்தத்தையும் அழிச்சிடுவான் அதான் இவனோட பிளான் எனக்கு இவனை பற்றி நல்லா தெரியும் டொர்மா ரொம்ப மோசமானவை அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செய்யுன்னு சொல்ல உடனே நம்ம டொர்மா வந்து சொல்லாரு ஏ நான் ஒன்று சொல்லட்டுமா இன்றைக்கி நான் வந்து பூமி அழிக்கிற மூட்லேயே கிடையாது நான் இன்றைக்கி உன் பூமியை தொடவே மாட்டேன் இது வந்து சத்தியம் நான் சத்தியத்தை என்றைக்குமே மீற மாட்டேன் நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் பட் ஆனால் இன்றைக்கி உன் பூமியை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் வெளில இருந்து இங்கே எதாவது என்ன சொல்கிறது இங்கே இருக்க எல்லாருமே நான் பத்திரமா வெளில கூட்டி போகிறேன் அவ்வளோதான் இங்கேருந்து நானும் வெளில போகணும் நீங்களும் வெளில போகணும் ரெண்டு பேருமே ஒத்தலை தான் முடியும் ஸோ நான் வந்து வெளில வந்து பூமியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம டாக்டர் செஞ்சுட்டு போது நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது உடனே நம்ம ஜெயின் ஃபாஸ்ட் வராங்க ஜெயின் ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம இங்கேயே மாட்டிகிட்டு இருக்க முடியாது நமக்கு வெளியில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்கு ஆல்ரெடி என்னோடய சவுல் எல்லாமே மெபிஸ்டோ வெளில எடுத்து வச்சு ஆட்டி இருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ கிட்ட ஹெல்ப் கேட்க தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது நம்ம ஹாக்கே எழுந்துட்டு வாங்க நம்ம எல்லாரும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டொர்மா வந்துட்டு ஆ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே நம்ம ஹாக்கே எழுந்துட்டு இல்லை இல்லை இந்த இடத்துல நாங்கள் ஹீரோஸ் மட்டும் தனியாக பேச போகிறோம் நீ வராத டொர்மாமும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாக்கையை வந்து பார்த்தீங்கன்னா டொர்மாவை பார்த்து சொல்ல உடனே நம்ம டாக்டர் செஞ்சுட்டு பேட்ஸ் டொர்மா பார்த்துக்கோ அவன் கொஞ்சம் அசஞ்சாலும் உடனே அவனை கொன்று அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் கிளையை சொல்லிட்டு நம்ம அவஞ்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பேசுறதுக்கு வந்து போகிறாங்க இதை பற்றி இந்த மாதிரி வெளில போகலாமா இவனை வச்சு நம்பலாமா அப்படின்னு சொல்லி ஸோ உடனே நம்ம பேட்ஸ் எழுந்து டொர்மம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம டொர்மம் வந்து கேட்குறாரு ஸோ உன்னோட பவர் என்ன நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பேட்ஸ் வந்து சொல்லாரு உண்மையை சொல்லட்டுமா எனக்கு எந்த பவருமே கிடையாது அவனை சும்மா பார்த்து சொல்லிட்டு போயிருக்கான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சத்தியமாக அவனை கொல்ல கூட முடியாது என்னால் ஏய் டாக்டர் செஞ்சுக்கிட்ட போது சொல்லிடுறதை சொல்லிட்டேன்னா மேலே செம்ம கடுப்பாயிடும் அப்படின்னு சொல்லதோ நம்ம டொர்மா வந்துட்டு கவலைப்படாத நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு டொர்மா வந்து சொல்லிடுறாரு ஸோ இன்னொரு பக்கம் நம்ம அவஞ்ச செல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிக்கிறாங்க டொர்மாமு ஓகே நீ சொன்ன விஷயத்துக்கு நாங்கள் நம்புகிறோம் பட் ஆனால் நீ சொன்ன மாதிரியே இன்றைக்கி பூமியை எதுவுமே பண்ணக்கூடாது பூமியை நீ அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் இது தானே முதலே சொன்னேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டொர்மா வந்து சொல்கிறேன் உடனே நம்ம டாக்டர் செஞ்சு வந்து சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு என்னோட டீமில் இருக்க அவஞ்சர்ஸ் எல்லாமே முன்னாடி போவாங்க ஸோ அதுக்கப்புறமா டொர்மாமு நீ வெளியில் போவேன் நீ போனதுக்கு அப்புறமா தான் நான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்சுன்னு சொல்கிறாரு அதாவது இந்த ஆடல தான் எல்லாரும் வெளில வந்து போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து ஒரு பெரிய பூக்கம் வந்து வருது அங்கே இருக்கே எல்லாரும் டொர்மாமு பார்த்து மாறிக்கேன் நம்ம டொர்மாமு வந்துட்டு சே நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லாரு உடனே நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து பின்னாடி தெரியும் பார்க்குறாரு பின்னாடி தெரியும் பார்த்தா நம்ம ஷிமா கருத்து ஒரு படையவே திரட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அதாவது இந்த நெக்ரோ யூனிவர்சிட்டி வந்து இவங்களெல்லாம் அரசாங்க உண்மை தான் பட் ஆனால் ஷூமா குரத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்ரோ யூனிவர்சிட்டிக்கு இப்போ ஒரு காடாக மாறிடுச்சு ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷூமா கோத்துற பவர் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ நெக்ரோ யூனிவர்சிக்கு இது ஒரு காடாக மாறிடுற உடனே நம்ம டொர்மோ வந்து சொல்லார் நம்ம ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்க முடியாது நெக்ரோ யூனிவர்சிட்டியில் இப்போ இதுதான் வந்து காட் இவனுக்கு கீழே தான் இப்போ நைட் மேர் வந்து இருக்கான் நைட் மேர் வந்து இவனோட கையால் மாதிரி ஆகிட்டான் நம்ம உடனே இங்கேருந்து வந்து போய் அவனு ஒரு ஸ்டேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம டொமாமு சொல்லலை நம்ம டாக்டர் செஞ்சும் டொர்மாமு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து தப்பிக்கிறதுக்காக ஸோ அந்த போர்ட்டல் மூலியமாக எல்லோரும் வந்து அனுப்பலான்னு தான் ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் அங்கே சின்னதாக பிளானில் வந்து ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு ரெல்லாரும் அடிக்க அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அவன்ஜர்ஸும் டொமோ போட்டு அடிச்சிடறாங்க ஸ்ட்ரேஜ் என்ன பண்ணுற நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே நீ வந்த இப்போ எதுக்காக என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம டொர்மாம் வந்து கேட்க என்னை மனுச்சிட்டு நான் தான் இப்போ வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லதும் நம்ம அவஞ்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டொமோ பாதுகாக்க போகிறாங்க அதாவது டொர்மாமு வெளியில் வராம நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நெக்ரோ போர்ட்டல் இருக்கல ஸோ அந்த போர்ட்டல் வழியாக திரும்ப நம்ம ரியல் ரியல்வெல்டுக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுருக்காரு அதாவது என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அவஞ்சர்ஸ் எல்லாம் உள்ளே தான் இருப்பாங்க அந்த நெக்ரோ என்ன மாட்டிப்பாங்க பட் நம்ம டாக்டர் செஞ்ச வெளியில வந்துட்டாருன்னா அவங்க எல்லாருமே காப்பாற்றிக்க முடியும் ஏன்னா நம்ம டாக்டர் செஞ்சுக்கு ஆல்ரெடி சார்சர் சுப்ரீம் ஸோ அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரால் ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம டாக்டர் செஞ்ச முதல்ல வெளில வராரு அதே சமயம் டொர்மாவே வெள்ளையும் போட முடியாது அதாவது இன்னைக்கு தாக்கம் இருக்கலாம் பட் ஆனா நாளைக்கு வந்து அவங்க பூமி ஏறிப்பானே நாலு வந்து பூமி அழிப்பானே சோ அப்போ வந்து யார் தடுப்பா அதனால டொர்மாவும் வெளில போகக்கூடாது அவன்ஜஸ்டும் வெளில வரணும் சோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் செஞ்ச வெளில வந்துட்டாரு வெளில வந்து மிச்ச அமைஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றினாரு ஸோ இதுதான் வந்து உள்ள நடந்தது பட் ஆனால் நம்ம மேலோட்டமாக அதாவது நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட அந்த நாலு விஷயத்தில் இதை பற்றி எந்த ஐடியாவும் உங்களுக்கு இருந்திருக்காது நான் சொல்லுன்னா ஷுவகுரோடு யாருன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஷுமா குரத்து மேலே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் கொஞ்சம் மொக்க பீஸ் மாதிரி இருப்பான் மொக்கபீஸ் கூட சொல்ல முடியாது பெருசாக வில்ல மாதிரி இல்லாமல் ஒரு விலங்கு மாதிரி இருப்பான் அப்படிதான் வச்சுக்கலாம் அண்ட் நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் கிளியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டாக்டர் சேர்ந்து வந்து கிளியாவை மீட் பண்ணி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம கிளியா இருந்துட்டு அம்மா மெப்பிஸ்டோ வந்து புத்திசாலி தான் அவன் ஏன் உருவத்தை காமிச்சுன்னு வெளியில் வந்திருக்கா அப்போனா உன் மனசில் வேற யாரும் இருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்ல மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம டாக்டர் சேர்ந்து வந்துட்டு இல்லை இல்லை அவ அவ அவள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம கிளியா வந்து சொல்கிறாங்க எனக்கு புரியுது ஒருவேளை மெப்பிஸ்டோ அந்த பொண்ணோட உருவத்தை காமிச்சிருந்தா நீ சத்தியமாக வெளில வந்திருக்க மாட்டேன் ஏன்னா அந்த பொண்ணு மேலே நீ அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த அப்படின்னு சொல்லி சொல்லாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்மா அப்படின்ற இன்னொரு பொண்ணு நம்ம டாக்டர் செஞ்சுக்கு ஒரு என்ன சொல்லுது லைப்ரரியின் மாதிரி நம்ம வாங்க எப்படி இருந்தாரு ஸோ வாங்குக்கும் டாக்டர் செஞ்சுக்கும் சண்டை அப்புறமா ஜெல்மா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியின்னா மாறிடும் ஸோ அந்த பொண்ணு மேலே நம்ம டாக்டர் செஞ்சுக்கு கிரஷ் இருந்ததா வந்து நம்ம க்ளியராக சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம டாக்டர் செஞ்சு வந்து அந்த பொண்ணை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பட் என்ன சொல்கிறது ஒரு கிளாஸ் இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அந்த டாக்டர் செஞ்சே வந்து ஒரு வேலை ஜெல்லமாக அவன் காமிச்சிருந்தா நான் சத்தியமாக வெளில வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்வார் ஸோ அதுக்கு தான் க்ளியாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பாரு ஸ்ட்ரேஞ்ச் உன் மனசு போட்டு நீ குழப்பிக்காத நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி நம்ம கிளியாக சொன்னதும் நம்ம டாக்டர் செஞ்சு அதை கேட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணுறாரு ஸோ அதோட அந்த காமிக்ஸ் வந்து முடிக்கிறாங்க ஒரு ஹாப்பியான எண்டிங் மாதிரி முடிச்சிடுறாங்க இந்த காமிக்ஸை ஸோ இதோட இந்த நான் சொன்ன அந்த டாக்டர் செஞ்சை பற்றி சொன்னல ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது இதுக்கப்புறமா ரைடர் கிங் ஆஃப் ஃபில் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுவும் நான் போடலான்னு இருக்கேன் ஸோ அது போடும்போது நம்ம கோஷ்டை வந்து எப்படி கிங்குக்கு ஹெல் ஆனாரு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அதில் வந்து சொல்கிறேன் எனக்கு இதோட டாக்டர் செஞ்சு வந்து முடிச்சிக்கலாம் ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறமா நான் ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் போடலான்னு இருக்கேன் ஸோ என்ன கேரக்டர் எஸ்பிளேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல ஸோ என்ன கேரக்டர் போடுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மார்வலாக இருந்தாலும் சரி டிசியாக இருந்தாலும் சரி ஏதாக இருந்தாலும் பரவாயில்ல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வெனஸ்டே வெனஸ்டே ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லி எக்ஸ்பெளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்து இருக்கிறேன் ஸோ என்ன கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விதேஷ் வித்திசமாக எல்லாருமே வேறு வேறு கேரக்டர் கேட்பீங்க எல்லாருமே அவங்களோட ஃபேவரட் கேரக்டர் கேட்பீங்க இல்லைனா இந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அந்த கேரக்டரை பற்றி கேட்பீங்க எல்லாமே ஓகே தான் பட் ஆனால் நிறைய பேர் எந்த கேரக்டர் கேட்குறீங்களோ தான் நான் போட முடியும் ஸோ அப்படி இல்லைனா நிறைய பேருக்கு தெரியாத கேரக்டரை யாராவது ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்கன்னா அந்த வீடியோ நான் போடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு கேரக்டர் ஸோ அந்த ஒரு கேரக்டரை நீங்கள் மார்க்காம கீழே கவுண்ட் பண்ணிங்க மார்வல் இருந்தாலும் சரி டிசியாக இருந்தாலும் சரி எந்த கேரக்டர் இருந்தாலும் கீழே கவுண்ட் பண்ணுங்க எதுக்கு நிறைய பேர் கேட்குறீங்களோ இல்லை எது வந்து நிறைய பேருக்கு தெரியாதோ அந்த ஒரு கேரக்டர் நான் எக்ஸ்பெளைன் பண்ணி போடுறேன் பவர்ஸ் அண்ட் எல்லாமே வந்து போடுறேன் ஸோ தேங்க்யூ பாய் மாதிரி இதே மாதிரி உங்களால் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட பேஜ் லிங்க் இருக்கும் ஸோ அதாவது ஃபாலோ பண்ண அதையும் ஃபாலோ பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக் லிங்க்கும் இருக்கும் ஸோ அதையும் யாராவது ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி இல்லை நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி இல்லை இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்யூ கைஸ் பாயிரம் இதே மாதிரி நாளைக்கு பார்க்குறேன்